Asmat Guru Parampara'i Namaha Namassatase. சப்தரிஷிகள் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த முதன் முதலிலே தோன்றிய ஏழு ரிஷிகள் பிருகு, அங்கிரஸ், அத்ரி, விஸ்வாமித்ரர், கஷ்யபர், வசிஷ்டர், அகஸ்தியர். கணம் என்ற சொல்லானது பெரும் கூட்டம் என்ற அர்த்தத்திலே வருவது. இந்த ஏழு மகர்ஷிகளுடைய திருமேனி சம்பந்தம் பெற்ற ஏனைய மகர்ஷிகள் ஆயிரக்கணக்கிலே வளர்ந்து நாடெங்கும் தன் தம் வம்சங்களை வாடையடி வாடையாக பெருக்கினர். நம் நாட்டிற்கு ஒரு சிறப்பான பெருமையை தரும் வேத சாக்கைகள் பலவற்றிலும் கூட இது பறக்க பேசப்பட்டிருக்கிறது. இந்த கணங்களை பற்றி நாம் பார்க்கும்போது பிருகு மகர்ஷியிலிருந்து ஆரம்பிப்பவை பாரத பார்த்தவ கணம் என்று அழைக்கப்படும். இதில் ஏழு கோத்திரங்கள் இருக்கின்றன. அங்கிரஸ் என்ற மகர்ஷியின் பிரிவிலே நான்கு கோத்திரங்கள், காத்ய பாரத் பாஜ்ய ஷடமர்ஷ்ணாஹாரித கோத்திராதிகள். இந்த நான்கும் மேலும் இருபதாக கூடி இந்த இருபத்தி நான்கும் ஆங்கிரச கணம் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவதாக அத்ரி முனிவர். இவரது திருநாமத்துடன் நான்கு பிரிவுகள் இருக்கின்றன. இவை ஆத்ரேய கணம் என்பார்கள். விஸ்வாமித்ரர், இவரது வம்சத்தவர்கள் தசவிதம். இதை பொதுவாகவே விஸ்வாமித்ர கணம் என்று அழைப்பார்கள். கஷ்யப மகரிஷி, இவரது வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் ஐந்து வகையினர். இவர்களை காஷ்யப கணம் என்று அழைப்பார்கள். வசிஷ்டர் மற்றும் இவருடைய வழித்தோன்றவர்கள் ஐந்து வகையாக பிரிந்து இந்த வாசிஷ்ட கணமானது இருக்கின்றது. ஏழாவதாக அகஸ்தியர், இவரது சந்ததியை சேர்ந்தது நாலு கோத்திரங்கள். இவர்களை பொதுவாக ஆகஸ்திய கணம் என்று அழைப்பார்கள். இதில் இந்த அங்கிரஸ் மகரிஷியை பிரதானமாக கொண்டு காத்ய பாரத்வாஜ ஷடமர்ஷ்ணா ஹாரித கோத்திரங்கள் தோன்றின என்பதை சொன்னோம். அதிலே ஷடமர்ஷண கோத்திரத்திற்கு ஒரு மகத்தான பெருமை உண்டு. ஷடமர்ஷ்ண கோத்திரமானது மூன்று பிரபல ரிஷிகளை கொண்டது. அவர்களாகிறார்கள் அங்கிரஸ், பிரபுசர், த்ரசதஸ்யு. இவர்களது வழித்தோன்றல்கள் என்பதை நமக்கு உணர்த்தும் முகமாக தத்தீத பிரத்யேகத்தை வைத்து பார்த்தோமே ஆனால் ஆங்கிரச பௌர்ணிய திராசதசியவ அப்படின்னு மூணாவரும். இந்த ஷடமர்ஷ்ண கோத்திரக்காரர்கள்
இந்த பிரவர்த்தத்தான் தினமும் சொல்லி அபிவாதே வெளியிட்டிருக்கார். இந்த மகிழ்ச்சிகள் மூவரை தவிர இந்த கோத்திரத்தில் பிற்காலத்திலே உலகத்திரள் பெற்றவர்களான பல மகரிஷிகள் தோன்றியிருக்கின்றார்கள். ஆனால் பிரபலத்தில் மூன்று பெயரை மட்டுமே உச்சரிக்கும் வழக்கத்தை அனுசரித்து ஏனைய மகரிஷிகள் இந்த பிரபலத்திலே சேர்க்கப்படவில்லை. அப்படி சேர்க்கப்படாவிட்டாலும் கூட அந்த கோத்திரத்தின் பெயரை கொண்ட ஒரு முனிவர், அவருக்கு பேர் ஷடமர்ஷனர். அந்த முன்னால சொன்னமே அந்த அங்கிரஸ் குருமுர்சர் கிருஷ்ணதஸ்யூன்னு இவா மூணு பேரை சொல்லிதான் வேதியம் கடத்துவார்கள். ஆனா ஷடமர்ஷன் கோத்திரமும் சொல்லுகிறார். இது அந்த கோத்திரத்தை மூணு ரிஷிகளிலே இல்லாதவங்க அந்த கோத்திரத்து பேரை சொல்லி சொல்றோம். இது ஒண்ணும் நமக்கு புதுசு இல்லை. சீவச கோத்திரமும் அப்படித்தான். அதிலே வச மகரிஷி ரொம்ப பிராதானியமா விளங்கினார். அதனால அவருடைய பேர்லேயே அந்த கோத்திரம் சீவச கோத்திரம் இன்னைக்கு சொல்லப்படுறது. இந்த ஷடமர்ஷன கோத்திரத்துல அங்கிரஸ் குருபுத்சர் கிரசதஸ்யு அப்படின்னு மூணு பேர்னு சொன்னோம். இதுல இந்த அங்கிரஸ் முனிவர் அங்கிராகா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகிறார். இவருடைய வம்சத்தவர்கள் எல்லாருமே இவருடைய திருமேனி சம்பந்தம் தங்களுக்கு இருப்பதை மிக பெருமையுடன் கூறிக்கொள்கிறார்கள். இந்த சொல் சிறிதி மாறுபட்டு அங்கிரஸ் என்பது ஆங்கிரச என்றாகிறது. அங்கிரஸ் மகரிஷியின் குடல் தோற்கு உள்ளவர்கள் ஆங்கிரசர்கள் என்று சொல்லலாம். அப்படி இல்லைன்னா வேறொரு முறையும் நம் பூர்வர்களிடத்திலே இருக்கிறது. அங்கிரசகா என்று இதை பகுவச்சனமா பன்மையா உபயோகப்படுத்துவார் சில பேர். அதுக்கு அங்கிரசுக்கள் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம். மூல புருஷரான அங்கிரஸ் அதுவும் அவர் ஒருத்தர் தான். பன்மையிலே அதை சொல்லும் போது அந்த வம்சத்தவர்களை எது குறிக்கும்? அத்ரி முதலிய முனிவர்கள் திருநாமங்களை வேதங்கள்ல மிருதவா அத்ரயா அங்கிரசா ஜமதக்னயா வசிஷ்டாகு அந்த குலமுதருடைய பெயரிலே பகுவஜனத்தை பன்மையை சேர்த்து அந்த குலத்தில் உதித்தவர்கள் என்று சொல்லுவது மிக சாதாரணமான ஒரு விஷயம். பிரபஞ்ச சிருஷ்டிகர்த்தாவாகிய சதுர்முக பிரம்மனுடைய மானச புத்திரர் இந்த அங்கிரஸ் என்பவர். சதுர்முகனுடைய முகத்திலிருந்து தோன்றியவர். அதனாலே இவருக்கு அந்த அக்னியினுடைய ஜாத்வீரியம் இருக்கு. மானச புத்திரம்னா முகத்தில் உதித்தவர் என்ற அர்த்தம். பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்துதான் அக்னியின் உற்பத்தி ஆயிற்று.
அந்த ரீதியை வச்சுட்டு பார்த்தோம்னா அத்விதி இந்த அங்கிரஸ் மகரிஷி சகோதரராகிறார். வேதங்களில் அங்கிரஸ் என்ற பெயரானது அக்னிக்கே நேராக வழங்கப்படுகிறது. நேதியோ யஜ்ஞம் அங்கிரஹான்னு தைத்திரிய சம்ஹிதையை சொல்றது. இந்த அங்கிரஸ் என்ற சொல்லின் மேலே தம என்கிறதை சேர்த்து துப்யந்தோ அங்கிரஸ் தம அக்னேன்னு அதே தன் தைத்திரிய சம்ஹிதையை சொல்றது. அப்போ அங்கிரசுங்கிறதான இந்த சொல்லானது பிரம்மதேவனுடைய முகத்தில் இருந்து வெளிவந்தவர் என்ற அர்த்தத்தை சொல்லும். இந்த தன்மை அங்கிரஸ் மகரிஷிக்கும் அக்னி தேவனுக்கும் பொதுவாக அமைந்து விட்டபடியினாலே இருவருமே ஒரே சொல்லால் இன்று வரை வழங்கப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அக்னிக்கும் இந்த அங்கிரஸ் மகரிஷிக்கும் தேஜஸிலே சிறிது கூட வித்தியாசம் கிடையாது. அங்கிரஸ் மகரிஷி அக்னி என்று சொல்லாலும் அக்னியை அங்கிரஸ் என்று சொல்லாலும் இஷ்டம் போலே மாத்தி மாத்தி சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. அக்னி என்ற சொல்லிலும் அக்னி என்னும் முன்பகுதியிலே அங்கிரஸ் என்னும் சொல்லின் முற்பகுதி எழுத்துக்கள் பதிந்திருப்பதை நாம் காணலாம். இப்படி பிரபஞ்ச சிருஷ்டியின் தொடக்கத்திலேயே அக்னியுடன் பிறந்தவர் மகா தேஜஸ்வியான அங்கிரஸ் என்னும் மகரிஷி. இந்த அங்கிரஸ்ங்கிற மகரிஷியினுடைய பெயருக்கு வியாக்கரண ரீதியாக அர்த்தம் பார்த்தோம்னா வேதத்திலேயே இந்த சொல்லினுடைய பொருள் விளக்கப்பட்டிருக்கு. ரிக்வேதத்தை சார்ந்ததான ஐத்திரேய பிராமணத்துல ஏ அங்காரா ஆசன் தே அங்கிரசோ அபவன், நெருப்பு அந்த கந்திருக்கே தனலில் அது அங்காரம் வா, அதுதான் பண்மையில அங்கிரசுக்கள்னு ஆயிடுச்சு. அங்காரம் என்ற சொல்லுக்கும் அங்கிரஸ் என்ற சொல்லுக்கும் அவ்வளவா ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது, அர்த்தமும் ஒண்ணுதான். இப்போ நல்ல அனுஷ்டான சீலர்களா இருக்கிறவளை பார்த்து முகத்துல பிரம்ம வச்சசம் ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்றோம், அது இங்கேயும் சொல்லப்படுகிறது. அவ்வளவு கலங்கமற்ற ஒளி வீசுகின்ற முகம் பிரம்ம தேஜஸ் அப்படியே வெள்ளமிட்டு ஓடுகிறது, பார்க்க கண் கூசுகிறது. அந்த நெருப்பின் தணல் போன்றவர் அங்கிரஸ் மகரிஷி என்பதாக நாம் பார்த்த உடனே தெரிந்து கொள்ளலாம். சாமவேதத்தை சார்ந்ததான சாந்தோக்கிய உபனிஷத்து தகும்ப அங்கிரா உத்கீதம் உபாசஞ்சகே ஏதேஷு ஏவ அங்கிர சம்மன்யதே அங்காமி யத்ரசஹான்னு சாந்தோக்கியோபனிஷத் சொல்றது. உத்கீதம் அப்படிங்கிறதான சாமகானத்தின் முற்பகுதியான அந்த பிரணவமான ஓங்காரத்தை பற்றின விஷயம் இங்கே பேசப்படுகிறது. அத முக்கிய பிராணனா உபாசனம் பண்ணாரா அங்கிரஸ் முனிவர், இதைத்தான் அந்த வாக்கியம் சொல்றது. அந்த முக்கிய பிராணனையே அங்கிரசுன்றா, அதுதான் உபனிஷத்தின் சொல்றது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சரீரத்தில் பல புலங்கள் இருக்கு, பல உறுப்புகள் இருக்கு. ஆனால் அவ்வுறுப்புகள் அனைத்தையும் செயல்படும்படியாக செய்யும் ஆற்றல் எதற்கு இருக்கிறது என்றால் அந்த உடலில் இருக்கிற உயிர் என்பதான முக்கிய பிராணனுக்கு இருக்கிறது.
அதுதான் கண் காது முதலிய இந்திரியங்களுக்கு இயங்கும் சக்தியை கொடுக்கிறது. இறந்து போனவுடைய உடலிலும் கைகால் முதலிய உறுப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன, ஆனால் அவர் செயல்படுவதில்லை. என்ன காரணம்னு பார்த்தோம்னா, உள்ளே முக்கியமான அந்த பிராணன் இல்லை, அதுதான் காரணம். முக்கிய பிராணங்கிறது மூச்சு காத்து. இந்த மூச்சு காத்து உடல்ல இருந்தா மற்ற உறுப்புகள் இயங்குகின்றன, அது இல்லாவிட்டால் எல்லாம் ஒழிந்து விடுகின்றன. இதனாலே உடல் உறுப்புகளின் சாரமான ரசமான ஒரு பொருள் அந்த பிராணன் என்று நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும். அங்கிரசுங்கிற அந்த பதமும் இந்த கருத்தைத்தான் நமக்கு உணர்த்தது. அங்கரசம் என்று இருக்க வேண்டிய சொல் அங்கம் என்றால் உறுப்பு என்று அர்த்தம், ரசம் என்பது பிரசித்தம். அப்போ உறுப்புகளின் சாரம் என்பதை உணர்த்தும் அங்கரசம் என்னும் சொல்லே சிறிது மாறுபாட்டை அடைந்து அங்கிரஸ் என்று ஆகிவிட்டதாக சாமவேத பிராமணம் சொல்லுகிறது. அனைத்து உயிர் வாழ் இனங்களும் வாழ்வதற்கு இன்றியமையாக மூச்சு காற்றாகவும் அக்னியாகவும் இந்த அங்கிரஸ் மகர்ஷியின் பெயருக்கு வேதங்களே அர்த்தம் சொல்லுகின்றன. பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண போது அதற்கு ஜீவாதாரமானவர் இந்த அங்கிரஸ் மகர்ஷி அப்படின்னு தெரிகிறது. படைக்கும் கடவுளான பிரம்மதேவன் முதல் முதல்ல இவர் முகத்தில் இருந்தே இவரை படைத்து விட்டான். தன்னுடைய முகத்தில் இருந்த பிரம்மா தன்னுடைய முகத்தில் இருந்தே இந்த அங்கிரஸ் முனிவரை படைச்சுட்டான். இந்த பிரபஞ்சமே தன்னுடைய சக்தியினாலே செயல்படுகின்ற வகையிலே இந்த அங்கிரஸ் மகர்ஷியானவர் எத்தனையோ அரிய சாதனைகளை புரிந்திருக்கிறார். பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ண பிரம்மதேவன் யஜ்ஞங்களையும் கூடவே தோற்றுவித்தார். என்ன காரணம்? பிரம்மாவே சொல்றார், ஏ பிரஜைகளே, உங்களுக்கு என்ன என்ன வேண்டுமோ, என்னென்ன மாதிரி விருப்பங்கள் இருக்கோ, அதையெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பெற்று மகிழ வேண்டும். அதற்காக இந்த யாகங்களை உங்களுடன் சேர்ந்தார் போலவே நான் சிருஷ்டி பண்ணி இருக்கிறேன். நான் பிரம்மா, அதனால நீங்கள் விரும்பிய யாகங்களை அனுஷ்டித்து இன்புங்கள் என்பது பிரம்மதேவனுடைய வார்த்தை. இதைத்தான் பகவத்கீதையிலே எம்பெருமானும் சொல்றான். கிருஷ்ணன் சகயஜ்ஞா பிரஜா ஸ்ருத்வா புரோவாச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷ. பகவத்கீதையில மூணாம் அத்தியாயத்துல இந்த யஜ்ஞ அனுஷ்டானத்தை திறமையா நடத்தி காட்டி உலகத்தை உயிர்வித்தவர் இந்த அங்கிரஸ் மகர்ஷி. இவருடைய பெயரானது நான்கு வேதங்களிலுமே பரவலாக காண கிடைக்கிறது. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுவோம், யோவா திஷ்டதானாம் பிரதிஷ்டாம் வேத நூத்யதே திஷ்டதி தயா தேவதயா அங்கிரஸ்வத சேத்யாஹைஷா வாயிஷ்டதானாம் பிரதி ஏ ஏவம் வேத பிரத்யேவ திஷ்டதீன்னு கைத்திரிய சம்மித்த சொல்றது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கிரஸ் மகர்ஷியுடைய ஒரு தனிப்பட்ட பெருமை நமக்கு தெரிய வருகிறது.
பழங்காலத்து மக்கள் அனைவருமே நம் மூதாதையர்கள் அக்னி பூஜையிலே மிக்கமாக உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். தங்கள் ஆயுட்காலம் முழுவதும் நிரந்தரமாக இடையலாமல் அக்னியை காப்பாற்றி வருவது என்பது தங்களுடைய குலதர்மமாக கொண்டவர்கள் அவர்கள். இப்போ இந்த அக்னியை எப்படி காப்பாற்றுறது? ஹோமகுண்டங்களிலே அக்னியை வச்சால் அது அநேக வருஷம் வரையிலே அணைந்து போகாமல் நினைத்து நிற்கும். வேண்டும் போதெல்லாம் பலவிதமான யாகங்களை செய்வதற்கு இந்த அக்னி அவர்களுக்கு பிரயோஜனப்படும். இந்த ஹோம குண்டம் பண்றதுக்கு அதை தான் அக்னி சயனம்னு சொல்லுவார். சிறியவையும் பெரியவையுமான மண்கட்டிகளை முறைப்படி ஒன்றோடொன்று சேரும்படியாக வைத்து இந்த ஹோம குண்டங்களை பண்ணுவார். இதற்கு உபயோகிக்கும் மண்கட்டிகளே இஷ்டிகை இஷ்டகைகள் சொல்லப்படுது. இந்த இஷ்டகைகள் சரியாக ஒன்றோடொன்று நன்றாக பொருந்தி ஆடாமல் அசையாமல் நிலைத்து நிற்க வேண்டும். அவ்வாறு அவற்றை பொருந்த வைப்பதை அக்னி சயனம் செய்பவன் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இஷ்டகைகளுடைய பிரதிஷ்டை என்று இதைதான் சொல்லுகிறோம். இட்டையை பார்த்து இஷ்டகையே நீ நினைத்து இருப்பாயாக என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். இதுவும் போராது. நீ எவ்வாறு அசையாமல் நிலை பெற்றிருந்தாயோ அப்படியே இப்போது அடியேனுடைய அக்னி ரேணத்திலும் நீ நிலை நிற்க வேணும் அப்படின்னு வேண்டிக்கணும். இதுதான் இஷ்டைகளின் பிரதிஷ்டை. அதை நன்னா தெரிஞ்சுட்டு அக்னிசயம் பண்றவன் பண்றது. இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஆதி காலத்தில் அங்கிரஸ் மகரிஷி அக்னிசயனம் பண்ணினார். அப்போது அவர் வைத்த இஷ்டகைகள் சிறிதும் ஏற்றத்தாழ்வின்றி வெகு அழகாக பொருந்தி அசையாமல் ஆடாமல் சரியாமல் அப்படியே நின்று இதை உதாரணமாக சொல்லி அவ்வாறே இப்போது நிற்க வேணும் என்று எஜமானனானவன் அந்த இஷ்டகையை பிரார்த்தித்துக் கொள்கிறான். இப்படி இந்த அக்னிசயனத்தை பற்றி சொல்லுக்கு வேதத்தில் சொல்லும்பொழுது அதில் இந்த ரிஷி மகா சமர்த்தர் இந்த அங்கிரஸ் மகர்ஷி கோத்திரத்தில் தோன்றியவராக இருந்தாலும் கூட அப்படி இல்லாதவராக இருந்தாலும் கூட தயா தேவ தயாங்கிரஸ்வத்ருவாசீத அப்படிங்கிற வாக்கியத்தை சொல்லி தான் அந்த இட்டகைகளை வைத்து அக்னிசயனம் பண்ணி யாகங்களை நடத்த வேண்டும். இப்படி பிரபஞ்ச சிருஷ்டிக்கு மூலாதாரமான யஜ்யங்களை அனுஷ்டிக்கும் முறையிலே அங்கிரஸ் மகரிஷிக்கு ஒரு முக்கிய இடம் உண்டு. ஆகையால் யாகம் செய்பவர்கள் அனைவருமே இந்த அங்கிரஸ் மகருடைய சம்பந்தம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இவரை மூச்சு காற்று என்று அழைப்பதிலே எந்த தவறும் இல்லை. மேதாம் மஹ்யம் அங்கிரசா இந்த மந்திரம் உபநயன காலத்துல நாம இன்னைக்கும் இருந்திருப்போம். உபநயனம் பண்ணிக்க போற பட்டுக்கான அதை அந்த சின்ன பையன் இந்த மந்திரத்தை சொல்லி தான் அக்னியில் ஹோமம் பண்ணணும். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் இந்த ஹோமம் பண்ணுவேன், எனக்கு நல்ல மேதை வேணும், அங்கிரசுக்கள் சப்தரிஷிகள் பிரஜாபதி அக்னி இவர்கள் எனக்கு அதை கொடுக்க வேணும் என்று அவரிடத்திலே பிரார்த்திப்பது தான் இந்த உபநயனம்
செய்யப்படுகின்ற அந்த சிறுவனுடைய பிரார்த்தனைக்கு அர்த்தம். இப்படிப்பட்ட அதீத சக்தி வாய்ந்த அங்கிரஸ் அது பிறவியிலேந்தே அவருக்கு அது இருக்கு. சாக்ஷாத் பிரம்மதேவனுடைய முகத்திலிருந்து அனவரதம் நாலு வேதங்களையும் நான்கு முகங்களாகவும் சொல்லிக்கொண்டே இருந்து நான்முகன் என்று பெயர் பெற்றவருடைய வேத மனம் கமழும் முகத்திலிருந்து பிறந்தவர் அல்லவா இந்த அங்கிரஸ் முனிவர். அதனாலே அவர் சின்ன குழந்தையா இருக்கும் போதே யாரிடமும் சிஷ்யவர்த்தி பண்ணாமலேயே யாரிடத்திலும் வேதத்தை அத்தியனம் பண்ணாமலேயே தானாகவே இவர் சகல வேதங்களையும் ஆச்சரியமா சுரசுத்தமா சொல்லே போவாராம். இப்படி இந்த வயசு ரொம்ப ஜாஸ்தியானவா கிழவா கூட முதிர்ந்தவர்கள் கூட ரொம்ப சின்ன பிள்ளையான அங்கீரசத்தில் பெருமையோட சிஷ்யராக ஆகி வேதத்தை கற்பார்களாம். இவரும் தயங்காமல் அப்படிப்பட்ட முதுபெரும் கிழவர்களுக்கெல்லாம் வேதத்தை கற்பிப்பாராம். தம் மாணவர்களாகிய கிழவர்களை இந்த குட்டி வாத்தியார் என்ன சொல்லி கூப்பிடுவார் தெரியுமா? குழந்தைகளே வேதாத்தியனம் பண்ண வாருங்கோன்னு கூப்பிடுவாராம். அங்கிரசோ ரொம்ப சின்ன குழந்தை, ஆனா அவரோட அத்தியனம் பண்றவா அத்தனை பேரும் தாடி நரைச்ச கிழங்கள். இது என்னோ நமக்கு பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் விபரீதமா தெரியும், ஆனா அந்த காலத்துல இது இப்படிதான் நடந்திருக்கு. மேதையை தந்து வேதத்தை கற்பிக்கும் ஆச்சாரியன் பிதாவாகிறான். அவன் நமக்கு கற்பிக்கும் மந்திரம் மாதாவாக ஆகிறது. மந்திரோன் மாதா ஆச்சாரிய பிதான்னு இதைத்தான் சொல்றான். அதனால அங்கிரஸ் மகரிஷி வயதுக்கு அதாவது மிக அதிகமான கிழத்தனத்துடன் கூடிய மாணவர்களை பார்த்து குழந்தைகளே என்ன அழைக்கிறது எப்படி பொருந்தும் என்று கேட்க தோன்றினாலும் முன்பு சொன்னதுனாலே இது நம்ம தர்மசாஸ்திரத்திலே ஒத்துக்கொள்ளப்பட்டது. அத்யாபயாமாச பித்ரூனு சிசுராங்கிரச கவிஹி புத்ரகா இதி ஹோவாச ஞானேன பரிகிருஹ்ய தான் மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி சொல்றது காளிதாசன் என்றவன் ஒரு மகாகவி, அவன் இயற்றியதான உலக பிரசித்த காவியம் ரகுவம்சம்னு பேரு. ரகு என்ற இந்த ராஜா மிக்க புகழ் வாய்ந்தவன். அவனுடைய பெயரையே ஆதாரமாக வைத்து கொண்டு அந்த குலத்தில் உதித்த அரசர்களுக்கு அவளுடைய சரித்திரத்தை இந்த காவியத்திலே வெகு அழகாக வர்ணித்து கொண்டே போகிறார் மகாகவி காளிதாசன். ரகுணாம் அண்மயம் பக்ஷேன்னு எம்பெருமான் தசாவதாரங்களிலே ஏழாவது அவதாரமான ஸ்ரீ ராமன் இந்த அக்னியுடைய வம்சத்திலே தான் தோன்றினான். இந்த வம்சத்தின் மூல புருஷர்கள் யார் தெரியுமா? இந்த அங்கிரசர்கள் தான், இவருடைய வழித்தோன்றர்கள் தான். ரகுவம்சத்து ராஜாக்கள் எல்லாருமே சூரிய வம்சம் என்று பிரசித்தியாக சொல்லப்பட்டாலும் கூட அது இந்த அங்கிரஸ் மகரிஷியுடைய வம்சம்தான். அதனாலே அங்கிரச வம்சங்கிறது ரொம்ப பொருத்தமானதுதான்.
ஸ்ரீ ராமனுடைய கோத்திர பருவத்தை நாம பார்த்தோம்னா ஆங்கீரச ஆம்பரீஷ யௌவனாஸ்வ த்ரயார்ஷேயன்னு சொல்றாங்க. அப்போ ராமனை தோற்றுவித்த ரகுவம்சத்தின் மூல புருஷராக இருப்பதனாலே ஆங்கிரச வம்சத்தில் உதித்த கோத்திரக்காரர் பலருக்கும் போலே அவருடைய பூர்வபுருஷர்களான தசரதர் முன்னார்களுக்கும் கூட பூஜ்யராக ஆகிறார் இந்த ஆங்கிரச மகர்ஷியானவர். ஒரு ருச்சிகரமான வரலாறை சொல்லுவோம். திரேதா யுகத்திலே ராமாவதாரம் நடந்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராவணனுடைய தீய செயல்களினாலே துன்பமடைந்த தேவர்கள் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை சரணமடைந்தார்கள். மானிடர்கள்தான் ராவணனை கொல்ல முடியும், வேறு இனத்தில் இருந்தவர்கள் அவனை கொல்ல முடியாது என்பது அவனுக்கு பிரம்மதேவன் கொடுத்த வரம். அதனாலே அவனை எப்படியாவது சம்ஹரிக்க வேணும். அதுக்காக எம்பெருமான் ஒரு மானிட உருவத்தில் திருவவதாரம் பண்ணானாம். பற்பல வம்சங்கள் மனித குலத்தில் அப்பப்போது தோன்றிக்கொண்டே தான் இருக்கின்றன. ஆங்கிரச வம்சத்தையே தனது திரு அவதாரத்துக்கு ஏற்றதாக எம்பெருமான் ராமன் திருவுள்ள பற்றினான். அதுதான் இங்கே விசேஷம். பிதரம் ரோச்சயாமாச ததா தசரதம் ருபம் அங்கே வாக்கியம். குணநாமா கரோ மகானி என்று போற்றப்படுகின்ற ஸ்ரீராமனுக்கு தந்தையாக இருப்பதற்கு சகல விதத்திலும் பொருத்தமுடையவர் தசரத மகா சக்கரவர்த்தி. அவரிலும் பல்லாயிரம் மடங்கு உயர்ந்தவர்கள் அவருடைய பூர்வ புருஷர்கள். அதனால்தான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த ஆங்கில வம்சத்திலேயே அவதாரம் பண்ணி தன்னடி சோதிக்கு எழுந்துள்ளார். இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமனுடைய திருவாயிலிருந்து வருவதான வார்த்தைகளாலே இப்படிப்பட்ட வார்த்தைகள் மிகவும் பரவலாக ஆங்காங்கே இன்றளவும் பேசப்பட நாம் காண முடிகிறது. சீதா கல்யாணாஸ்திர கண்ணத்தில் வசிஷ்டர் ராமனுடைய வம்சத்தினுடைய பூர்வ புருஷர்களை வரிசையாக சொல்றார். அதில் யுவனாசுருடைய பிள்ளை மாந்தாத்தா, மாந்தாத்தாவின் மகன் அம்பரீஷன் அப்படின்னு ஒரு கிரவஞ்சூர் இருக்கு. இதுக்கு முன்னும் பின்னும் பல மகர்ஷிகள் பெயர்கள் இருக்கின்றன. இப்போ இந்த கோட்பண்ணதை மட்டும் நாம் விரிவாக பார்ப்போம். இந்த யுவனாசுருடைய வம்சத்தில் விதித்தவர் என்பதை காட்டும் தத்தீத பிரத்யேயம் இந்த சொல்லில் சேர்ந்து யௌவனாஸ்வ என்ற சொல்லை உருவாக்குகிறது. அதே போல அம்பரீஷ என்னும் சொல்லில் வம்சத்தில் உதித்தவர் என்னும் கருத்தை காட்டும் தத்தி பிரதயத்தை சேர்த்தால் ஆம்பரீஷ என்று இந்த சொல் மாறுபடுகிறது. இதுக்கு அம்பரீஷர் அவருடைய பிதாவான மாந்தாத்தா, அவருடைய தந்தையான யுவனாஸ்வர் அவர்கள் எல்லோருமே ஆங்கிரச மகரிஷியின் வம்சத்தில் உதித்தவர்களே. அதனாலே அந்த உண்மையை காட்டும் ஆங்கிரச என்னும் சொல்லையும் முந்துரம் முன்னம் தமது பிரவச்சனத்திலே பிரவரத்திலே இந்த ராஜரிஷிகளை கூட்டிக் கொள்வர். ஆக இந்த ஷடமர்ஷண கோத்திரத்தின் பிரவரம் அந்த ஆங்கிரசத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இதுக்கு மேல இருக்கிற ஆங்கிரசனுடைய பெருமை இந்த கதாபாகத்தை
நாளைய தினம் அனுபவிப்போம் சொல்லிட்டு இப்போதைக்கு தலைப்பட்டுக்கிறேன். கவிதாரிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஸ்கார.